குமார் பிள்ளையால் போகவே இல்லாது ஒரு வயசு போன கிளவிகள் ஒரு குழந்தை பிள்ளை 8 வயசு பிள்ளையா கூடி காட்சியளிக்கிறார்கள். முந்தி இயக்கம் இருக்க அப்படி இல்ல. இப்பதான் இயக்கம் ஒழிச்சா இயக்கத்தை அவங்க ரெண்டுக்கு அழிச்சாங்க. அவன் மைந்தா ஒழிச்சா பிறகுதான் இந்த நாடகங்கள் முழுக்க வருகிறது. ஆனா ஒரு குழந்தை வந்து அந்த பிள்ளைக்கு பால் வாங்கறதுக்கே பெரிய கஷ்டப்படுது. சில வீடுகள்ல மடித்த அஞ்சிய அந்த பிள்ளைக்கு குடுபடுது. இப்ப வந்ததுமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப எவற்றின் கையில இப்ப நாட்டை கொடுத்துக்கிட்டு நல்லபடியா அமையமன் நம்புறீங்க? மாற்றங்கள் என்ன சொல்றதுன்னா, இப்ப நமக்கு பெட்ரோல் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நம்ம அந்த வேலை பண்றதுகள் அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற இந்த பஸ் ஸ்டாண்ட பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் பொம்பளை பிள்ளைக்கு எதிரான இந்த வன்முறைகள் அதுகளை கொஞ்சம் தடுத்தா நல்லா இருக்கு. இப்ப ரோட்டு வழியெல்லாம் சரியான ஒரு பிரச்சனை. குடிச்சிட்டா ரோட்டு வழியே போகவே இல்லை. ரோட்ல போயிட்டா பார்க்கல அவ்வளவு கதை. முக்கியமா அதை எல்லாத்தையும் குறைச்சு விட்டாலே காணும். சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை ஒரு அழகான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நான் கிளிநொச்சிக்கு தான் வந்திருக்கிறேன். கிளிநொச்சிக்கு எதுக்காக வந்திருக்கேன்டா, இப்ப நாங்க இதுக்கு முதல் பதிவீட்டுல ஒரு காணொலியில பாத்துருப்பீங்க அப்படின்னா, இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி பத்தி, யாழ் மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கணும், என்ன கருத்துக்களை சொல்றீங்கன்னா, வேற என்ன மாற்றங்கள் வரணும்ன்றது எதிர்பார்க்கணும்ன்றது எல்லாமே அந்த காணொலியில பாத்துருந்தோம் நாங்கள். அதே போல இன்றைக்கு நாங்க கிளிநொச்சிக்கு வந்திருக்கோம். இப்ப கிளிநொச்சி மக்கள் என்ன மனநிலையில இருக்கணும், என்ன மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தவியல் கிளிநொச்சி அங்கேயும் போய் எடுத்து பாருங்க என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்றத. அப்ப அதுக்காக இன்னைக்கு இங்க வந்துருக்கோம். அப்ப இது என்னுடையதா, இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் மட்டும் இல்லாம இலங்கை தவிர்ந்த வேறு நாடுல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கணும் இந்த ஜனாதிபதி பத்தி மக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்றது. அதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்கிட்டயுமே கதைச்சு என்ன மனநிலையில இருக்கணும், எப்படி மாற்றங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்றது இந்த காணொலியில என்ன மாதிரி நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும்னா முழுமையா பாருங்க. நிறைய மாற்றங்கள் இந்த காணொலியில இருக்கும் பார்க்கணும். இப்ப எங்கட முதல் ஒரு காணொலியில பதிவிட்டு போட்டிருந்தாங்க என்னென்ன விஷயம்னா, இப்ப புதிதா வந்த ஜனாதிபதி பத்தி மக்கள் என்ன நினைக்கணும், இப்ப ஏதாவது புதிதா மாற்றங்கள் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது நாங்க ஜாழ்ப்பாணத்துல எடுத்திருந்தாங்க. ஜாழ் மக்களுடைய இன்றைக்கு கிளிநொச்சியில வந்திருக்கிறோம், அவங்களோட கருத்துக்களை கேட்போம் அப்படின்னு. உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குன்னு, அவர் புதிதா வந்த ஜனாதிபதி உங்களுக்கு ஓகே இருக்கிறாரா? அவர் செய்யற செயல்பாடுல மக்கள் நல்லா பிடிச்சிருக்கு. அதுவும் ஜனாதிபதி இந்த மாற்றங்கள் கொண்டு வந்தா எங்களுக்கு நல்ல வருங்காலத்துல பஸ்ல வந்து வெத்தல போட்டு அது இது வந்தா கொஞ்சம் நல்லா வருங்காலத்துல இது நல்லா அப்படின்னு நீங்க எது எதிர்பார்க்கறீங்க? இனி வரும் இளையர் மட்டத்தை கொஞ்சம் நல்லா நீங்க சொல்ற விதம் என்னன்னா, அந்த போதை வஸ்துக்கள் அதுகள் இல்லாம தெரியுமா உங்களுக்கு? ஆளை முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தான் ஜனாதிபதியை வந்த பிறகு தான் ஆளை வழி வச்சிருக்கு. சரி சரி ஓகே. இப்போ அவர் நிறைய விஷயங்கள் வந்ததுமே அதிரடிக்காக எல்லாம் செய்கிறார் இல்லை? ஆமாம். இப்போ இதை நினைச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இந்த இளம் சமூகம் இருக்குத்தானே, இளம் சமூகத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பான இதுக்குள்ள கொண்டுருவோம். இப்போ பாருங்க, கண்ட கண்ட இடங்கள்ல எல்லாம் சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குதானே, அதுகளை இது பண்ணுவோம். மற்றது இப்போ படிக்கிற பிள்ளைகள ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும்னா அந்த சமூக வலைத்தளங்களோட சேர்ந்து இதாக இருக்கும். சரி ஓகே. இப்போ அவர் வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம். ஓகே
சரி ஓகே. இப்ப நீங்க நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே சொல்லிக்கணும் என்னன்னா இளம் சமுதாயத்தை தான் திருத்தணும் அப்படின்னு. ஏ நீங்க அப்படியே நடக்குதா இங்க ஏதாவது இவங்க எல்லாருமே? காரணம் என்னன்னா கூடுதலாவே போதாது எல்லா இடமுமே உலகத்துல இருக்கு. அதுவும் இந்த பாடத்தால மாணவர்களை இலக்கு வச்சுதான் அந்த வியாபாரம் செய்யறாங்க செய்யறாங்க. அப்ப அது எல்லாம் இல்லாம ஒழிக்கணும். ஒழிச்சா இளஞ்சமூகம் தானாவே ஒரு கட்டுக்கோப்பான இதுல வரும். நீங்க சொல்றது சில நேரம் பாக்கலாம், பார்த்தா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செய்வீங்க. சரி ஓகே. உங்களுக்கு இப்ப வேற முதல்ல தெரியாது, இப்பதான் தெரியும். இப்பதான் தெரியும். சரி ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இப்ப வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இதெல்லாமே செய்வார் அப்படின்னு? செய்வார், மாற்றங்கள் வரும்ன்றதுல நம்பிக்கை இருக்கு. வணக்கம் அண்ணா, உங்களோட பெயர்? திருவரஞ்சலி. சரி, நீங்க இங்க கிளிநொச்சி தானே? கிளிநொச்சி சிவஞ்சோலை உருத்திரபுரம். இப்ப முந்தி எப்படி இருந்த கிளிநொச்சி இப்ப எப்படி மாற்றங்கள் வந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன எனக்கு தெரியாது கிளிநொச்சி சம்பந்தமா. நாங்க சும்மா வாய் வழி இந்த இடம் வந்ததால சில சில மாற்றங்கள் எங்களோட பொலிசால எல்லாம் கடும் மாற்றங்கள் இருக்குது. இந்த கிளஞ்சி பொறுப்பாக பேருந்து நிலையத்தை எங்களுக்கு இந்த ஜனாதிபதியால் இந்த ஜோதிகள் கிளாஸால் வந்தால் அதை உடனே கட்டுப்படுத்தி உடனே கிளாஸ் விட்டு உடனே வீடுகளுக்கு செல்வதற்கும் இங்கே ஒரு குறிப்பிட்ட டைமில் இங்கே பிள்ளைகள் இருக்கும் பொழுது சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, அதுகள நிறுத்தி தருவோம். அப்ப பிள்ளைகள் எல்லாம் டியூஷன் முடிச்சு இங்க வந்து நின்றா ஏதாவது பிரச்சனை இல்லை, வேலைக்கு வேலைக்கு அவங்க பாதுகாப்பா முடியாது. சரி ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்கன்னா இப்ப ஜனாதிபதியா இவர் வருவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் எதுவும் பார்க்க இல்லை. இவரை எனக்கு முன்பாக தெரியாயும் மாட்டுது. இப்ப வந்ததால எங்களுக்கு 100%க்கு 90% இப்ப பிடிச்சிருக்கின்றது. அவற்ற நடைமுறை என்ன இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்றோம். என்னன்னா இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி என்ன மாதிரி அவர் இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்கா? அதை கொண்டு இருக்கு நம்பிக்கை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு முதல்ல அவர் அவரை பத்தி? தெரியும், அதாவது கொள்கைகள் தெரியும். கொள்கைகள் தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கொண்ட கொள்கை ஏதாவது ஒன்று சொல்றீங்களா எங்களுக்கு? அவர் அவருடைய முக்கிய பிரச்சனை சமூக சீரட்டு பிரச்சனை முதலே தெரியுமா உங்களுக்கு இவர் பத்தி சம்பந்தமான விஷயங்கள்? இப்பதான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். சரி ஓகே. அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அதுலயும் கிளிநொச்சி மக்களை என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இங்க இப்படியான மாற்றங்கள் கொஞ்சம் கொண்டு வந்தா எல்லாம் எங்களோட நாட்டுக்கு அப்படின்னு என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? மக்களுக்கு நல்ல நடந்தா சரி, மாற்றங்கள் மாறணும். முத இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே இதுல இருக்கக்கூடாது. அதுக்குதான் இப்படி ஒரு மாற்றம் வந்தது நல்லது. சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்குது உங்களுக்கு? இப்ப கல்வி சம்பந்தமானது, வேற நிறைய சம்பந்தமா, தொழில் சம்பந்தமான அப்படி ஏதாவது மாற்றங்கள் வரணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கல்வி சம்பந்தமான மாற்றங்கள் வந்தா நல்லா எல்லாருக்கும் புரியதுதான். வணக்கம் அண்ணா, உங்களுக்கு என்ன பேர்? நிதர்சன். சரி, எவ்வளவு காலமா கடை வச்சிருக்கீங்க? இது வந்து இப்போ ஒரு 1 month தந்திருந்தது கடை இருக்கு. இப்ப நான் வந்து வேலை செய்யறேன். சரி ஓகே. இப்ப எங்களோட நாட்டுண்டா ஜனாதிபதி தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஒரு சில பேர் உங்களை மாதிரி கதைக்கணும், பல பேர் என்ன மாதிரி கதைக்கணும்னா இப்பதானே வந்திருக்கிறேன் தொடர்ந்து பாப்போம் ஒன்னும் சொல்லல அது அப்படின்னு சொல்றேன். உங்களை கருத்து எல்லாருமே ஒரு வயதுக்கு கொஞ்சம் குறைந்தாக்கள் கூடினாக்கள் அப்படிதான் இருந்தது. நீங்க தான் அந்த இளம் சமுதாயம் என்ற இதுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்ல இந்த இளம் சமுதாயத்துக்கு? மாற்றங்கள்ன்ட்டு என்ன சொல்லணும்னா இப்ப நமக்கு பெட்ரோல் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நம்ம அந்த வேலை பொருள் அதுகளை குறைச்சனா இல்லை, மற்ற இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் கும்பல பிள்ளைக்கு எதிரான அந்த வன்முறைகள் அதுகளை கொஞ்சம் தடுத்தா நல்லா இருக்கும்.
போதைப் பொருட்கள் அது இதுகள் ஒழிச்சா நல்லா இருக்கும், அது கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வந்தேருன்னு சொன்னா அந்த சமுதாயத்துக்கு ஓகேயா இருக்குமான்னு நம்புறோம். அப்ப கிளிநொச்சியில இது அதிகமா இருக்கப்படுது. ஏன்னா நான் நீங்க கேட்ட முழு பேருந்து வாயிலிருந்து வந்த வார்த்தை, நாங்க கடை வச்சிருக்கேன் தானே, இப்ப தெரியும் எங்களுக்கு. இப்ப நாங்க இன்னும் நாங்க எங்களால ஒண்ணும் செய்யலாதானே, அவையில யாரையும் போட்டு கொஞ்சம் திருத்தினா ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. சரி ஓகே, இப்ப அவர் வந்ததுமே நிறைய அமைச்சர் மாதிரி கார்கள் எல்லாமே பறிமுதல் செய்து கொண்டு வச்சிருக்கேன், இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுமே அது இது இதுவரைக்கும் வந்தவர் யார் ஜனாபதி யாரும் செய்யல, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. புதுசாக இருக்கு, முதல்வன் படம் பார்த்த மாதிரி, முதல்வன் மாதிரி அந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, அது மாதிரி அது மாதிரி இருக்குது. நீங்க சொல்லுங்க என்னன்னா, இப்ப புதிதா வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி பத்தி உங்களுக்கு முதலே தெரியுமா, இல்ல ஜனாதிபதியை வந்தது பிறகுதான் இப்ப நீங்க தேடி யாக்கள்கிட்ட கதைச்சு தெரிஞ்சுக்கொண்டீங்களா? அறிந்துள்ளோம், ஊடகங்கள் ஊடாகவும் மற்றும் பொது மக்கள் ஊடாகவும் நாங்கள் அவரை பத்தி நாங்கள் அறிஞ்சிருக்கோம். சரி ஓகே, அவர் ஜனாதிபதியை வருவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்தீங்க நீங்க அவர் வருவாரு அப்படின்றது. ஏன்னா இப்ப தமிழ் மக்களிடையே அவளாண்ட எதிர்பார்ப்பு இருக்கே இல்ல, கூடுதலா இல்லவே இல்லை. அவர் வந்தது பிறகுதான் நான் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு எல்லாருக்கிடையிலயுமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேற முதலே? முதலே தெரிஞ்சது. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம், அது எங்களோட கிளிநொச்சியில இலங்கையில ஒரு மாற்றம் கொண்டு வந்தா நல்லம், இது கொண்டு வந்தா எங்களோட நாடு இன்னும் நல்லா வளரும், எங்களோட சமூகத்துக்கு நல்லம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சமூக நலன் கருதி கிளிநொச்சி மாவட்டத்தின் மிகவும் அபிவிருத்திகளை மிக முக்கியமானது. பின்தங்கியுள்ள சில மக்களும் உள்ளனர், அதனால் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் 30-35 வருட போராட்டங்களை நிமித்தங்களை கண்டவர்கள், இப்பொழுது அதுக்கான அபிவிருத்திகள் அடைந்திருந்தாலும் கடந்த காலங்களில் எந்த அமைச்சு பொறுப்புகளிலிருந்து எந்த கட்சி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தவிர இங்கு அபிவிருத்திகளை கொண்டு வந்ததாக யாரும் தோன்றவில்லை. அதுபோல் மீண்டும் இவர் அதை முன்னெடுத்து இங்கே உள்ள மிக முக்கியமான விடயம் என்னென்றால் கல்வி சம்பந்தமானது, கல்வி சிறார்கள் மற்றது போதை வஸ்து நாசமாகிக் கொண்டிருக்கும் கல்வி சிறார்கள், கல்வி மகன்கள், கல்வி சிறார்கள் முக்கியமாக இளம் சந்ததியினர் அவர்களை ஊக்குவிக்கும், அவர்களை முன்னெடுக்கும் முகமாக அவர்களின் கல்வி சம்பந்தமான விஷயத்தை முன்கொண்டு போவதற்கான செயல் திட்டங்களை ஆக்கப்பூர்வமான இதுகளை நாங்கள் மிக கிளஞ்சி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றவர்களை பற்றியும் நாங்கள் சொல்லலாம், மிகவும் நாங்கள் அதை கருத்தில் கொண்டு சொல்ல வேண்டியவர் முன்னிலைப்படுத்தி எங்கள் பிரதேசத்தை ஆர்வத்துடன் செயல்படுத்தும் வருது அவர்கள்ட்ட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், எதிர்பார்க்கின்றோம். எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பது தான் மிக முக்கியமானது. கல்வி நேற்று முன்னால் கூட நான் கேள்விப்பட்ட 177 மாணவர்கள் யாழ் இந்து கல்லூரியில் வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சென்றதாக அறிந்தோம். அதுபோல் கிளிநொச்சி மாவட்டத்திலையும் மிகவும் ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களோட பேர் ஐயா? எவ்வளவு காலம் இந்த தொழில் செய்யறீங்க? 10 வயசுல இருந்து தாத்தா பாட்டி தாத்தா காலத்துல இருந்து தொழில் தான். 10 வயசுல வேலை பழகுது. 10 வயசுல இருந்து இந்த தொழில். 60 வயது அம்மா, 1966 பிறந்தோம். இந்த தொழிலும் செய்யறீங்களா? இதே தொழில் தான் அம்மா. என்ன மாதிரி உங்களுக்கு வருது வருமானங்கள்? சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் தொழிலுக்கு குறைவாகவும் வரும், சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பஸ் காசு வாங்கிட்டும் போகிற கட்டாகவும் வரும். சரி ஐயா, இப்போ என்ன நாங்கள் இன்றைக்கு அந்த காணொலியில் பதிவு செய்துட்ருக்கோம்டா, கிளிநொச்சி மக்களிடம் கேட்குற என்ன விஷயம்டா, இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, அவர் பற்றி மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்றது தான் கேட்குற விஷயம். உங்களோட கருத்து என்னவா இருக்குது? கருத்தை பொறுத்தளவுதான் அவர் கலைக்கிற கலைக்கும் நாங்கள் பார்க்குற பார்வைக்கும் நல்ல மாதிரி தான் தோணுது. ஆனால் அவருடைய செய்முறை எப்படி இருக்க போகுதுன்றது தான் எங்களுக்கு தெரியாது. அவர் நல்லதாக செஞ்சால் அவ்வளோ அவரை நாங்கள் கோயில் கட்டி கும்பிடக்கூடிய அளவுக்கு நாங்களும் அவருக்கு உத்தாசையாக இருப்போம். அவ்வளவு தான் நல்லதில் வருது. இப்போ உங்களுக்கு முதலே தெரியுமா இந்த புதுசாக வந்திருக்கிறது அந்த ஜனாதிபதி, அவரை பற்றி உங்களுக்கு முதலே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா? தெரியும். அவர் வந்து ஒரு பாகரனை போல ஒரு அஹிம்சவாதியான ஆள் தான் அவர். இப்போ அவர் வந்து இப்போ ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. கேட்டுக்கன்னா அவர் இப்போ நாட்டில் இருக்கிற இல்லாமல் பழைய ஜனாதிபதி அவங்க இவங்களா கள்ளங்காவாளி அதை நான் சொல்ல விரும்பலை. அப்படியான ஆக்களாக இருக்கும்போது இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கிறது தான் ஜனஞ்சொல்லது. இதுவரைக்கும் தான் எனக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் சனம் சொல்கிறத பார்க்க போனால் அவர் நல்லது செய்வார் போகலான்னு கிடக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ தான் அவர் படியில் கால் வச்சிருக்கிறாரு.
அடுத்தபடி சொல்லி 100 படியா 100வது படியில கால் வைக்க வரைக்கும் அவர் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு வல்ல வில்லங்கம் சோழி சுரட்ட ஒண்ணும் இல்லாம அவர் நல்லா இருந்து லஞ்சம் இல்லாம இருந்த நாடு வந்து மக்களை அவர்தான் புள்ளியல் மாதிரி பராமரிச்சு கொண்டு வந்தா காணும். அவ்வளவுதான் ஜெயசுரலா. வணக்கம். வணக்கம். புதுசா வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்ல நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்வார், எல்லாம் உதவி செய்வார், எல்லா உதவிகளும் செய்வார். நம்பிக்கை இருக்காங்க? நம்பிக்கை இருக்குது. நான் குடிச்சிட்டு கூத்தாடுறவைய கொண்டே எல்லாம் அங்க சீர்திருத்த பள்ளியில கொண்டே விட வேணும். அதுதான் எங்கட நாட்டில இப்ப சிறுத்தமாக வேணும். முதல் சாப்பாட்டுக்கு முதல் கஞ்சா காதி பூவளை ஒழிக்க வேணும். இப்ப போகே இல்லாத காலம் இல்ல, இப்ப போகே இல்லாத ஐயா. எங்களுக்கு சாப்பாடு பட்டினியா கிடந்துட்டாலும் பரவாயில்லை, இந்த கஞ்சா காதிப்பால பொம்பளைய வெளியில ஒழிக்கிறேல கிடாக்குது. அதை ஒழிக்க வேணும், அவர் தான் ஒழிக்க வேணும். இப்ப வந்தவர் முந்தி காலத்துல அப்படி இருந்ததோ வெளியில எல்லாம் போகக்கூடிய முந்தி இயக்கம் இயக்கம் இருக்க அப்படி இல்ல. இப்பதான் இயக்கம் ஒழிச்சா இயக்கத்தை அவங்க ரெண்டக்கு அழிச்சாங்க. அவன் மைந்தா மைந்தா ஒழிச்சா பிறகுதான் இந்த நாடகங்கள் முழுக்க வருகிறது. ஓ குமார் பிள்ளையால் போகல, அது ஒரு வயசு போன கிளவிகள், ஒரு குழந்தை பிள்ளை 8 வயது பிள்ளைய குடிக்கு கற்பழிக்கிறார்கள். இனி இந்த ஐயா இப்ப வந்த ஜனாதிபதி இதுகளை எல்லாத்தையும் ஒழிச்சு இந்த பட்டினி சாவிலையும் கிடக்க விடாம சாமான் சக்கட்டும் அழிய வேணும். எங்களுக்கு நாங்க கடன் தொழிற்சிக்கிறோம், நாங்களும் என்ன விலை உறைய வேணும், வாகனத்துக்கு என்ன குறைய வேணும், எல்லாம் செய்ய வேணும். வயசு போன அம்மாவைக்கு இந்த ஓய்வூதிய காசுகளுக்கு ஊட்டி தர வேணும். அதுகளை செய்ய சொல்லுங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய இப்ப ஜனாதிபதி இருக்கிறது தானே, அவர் வேற வேற அப்படியே நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்ப ஏதாவது ஒரு புதிய மாற்றம் அவங்க கொண்டிருக்க மாற்றங்களை விட வேற வேற இன்னும் மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்ல முடியும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த சாமான்கள் விலக்குறதுதான் மக்களுக்கும் நல்லா முட்டைக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு. அவங்க கொண்டு வந்து 30 ரூபாய்க்கு பறிக்க நாங்க 28 ரூபாய்க்கு விற்கல. 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க? நாங்க இப்ப 30 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம். பங்காரெல்லாம் கடைகள் பிடிச்சோம், 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஆனா அவங்க முட்டைக்கு வரியும் கட்டணும். அப்ப இனி அவங்க கொண்டு வந்து 30 ரூபாய்க்கு போட்டு போயிருக்காங்க. அந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவர் செய்வாருன்னு சொன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர் அவர் தெரியும். சரி அழாதீங்க ஐயா, ஏன் நல்லது அழாது இவ்வளவு பேச பழிப்பு. அதுக்கிட்ட இவ்வளவு பேர் செத்து ஒரு முடிவு வரல பாரு. இவர் வரலப்படியே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இப்ப அவரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு முடிவு கிடைச்சது. முடிவு கிடைக்கிட்டே எவ்வளவு பிள்ளைகள் உங்களை மாதிரி பிள்ளைகள் அவர் மாதிரி எவ்வளவு பிள்ளைகள். அழாதீங்க, கட்டாயம் அதுக்கான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க அழாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்ன உங்களை மாதிரி நிறைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி நிறைய பேர் இப்படித்தான் கஷ்டத்துல இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டாயம் கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அதே விலைவாசிகளை குறைச்சி எங்கட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் குறைச்சி தந்தால் நாங்கள் மன திருப்தியோட இருப்போம். ரெண்டாவது மாப்பட்டி வந்து ஒரு 400 ரூபாய் மாப்பட்டி வந்து 1,050 ரூபாய். ஆனா ஒரு குழந்தை வந்து அந்த பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கே பெரிய கஷ்டப்படுது. சில வீடுகள்ல வடித்த அஞ்சிய அந்த பிள்ளைக்கு கொடுப்படுது. அப்படி சில இடத்துல நடைபெறுது. ஆனா மாப்பா கேட்டு விளையும் குறைச்சு எல்லா சராதாரத்தையும் விளையா குறைச்சு மனுஷரோ கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு அளவாட அப்படியே குறைச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா அங்கே வந்ததால எங்களுக்கு மனம் சந்தோஷம்தான். ஆனால் விலைவாசிகளையும் குறித்து மக்களையும் ஒரு கண்காணிப்புல வச்சு மக்களையும் அனுசரித்து மக்களோட மக்களாக எங்களை இணைஞ்சு சிங்கம் தமிழ் முஸ்லீம் என்று வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மற்றது சமுத்தி என்ற பேரில் சமுத்தியை கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா வருமான வரியில எடுத்து அந்த காசை சுரண்டி எடுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சமுத்தி காசு வரலன்னா இங்கே கொண்டு வந்து சாமான் வாங்க அவ்வளோ காசு முடியுது. ஆனால் எங்களுக்கு தெரியாமலே எங்கள்கிட்ட இருந்து சுழன்றாங்கள் அரசாங்கம். ஆனால் அதையெல்லாம் நிறுத்தி எங்கட மக்களுக்கு வலுவிழந்த ஒரு கண்கண் பழைய போராளிமார்
ஆனா அப்போ நான் பிள்ளையார் ஜெயிலில் பூசா மாமல இருக்கிற அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்து சில தாய்மார்கள் எல்லாம் பூசன் இல்லாம இருக்கிறோம் அதெல்லாம் ஜெயிலில் அடவட்டு கிடக்குது போராடினர். ஆனா அதையும் விடுதலை செய்து எங்கள மனம் சந்தோஷமாக எங்கட மனம் கூலா இருக்கிறதுக்கான இந்த ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தினா இன்னும் மென்மேலும் நாங்கள் பெரிய சந்தோஷம் அடைவர். ஆனா போ காலப்போக்குல இப்படி போய்கொண்டிருக்க அவர் என்ன மாற்றம் அடைகிறார்னு எனக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர் சுய மனசாட்சியாக மக்களை அனுசரித்து இந்த தடுப்பு காவல்ல அருளையில் இருக்கிற போராளிமார்களை விடு அரசியல் காரியங்களை விடுதலை செய்து என்னுடைய பிள்ளை ரெண்டு மூன்று பேர் ஒன்று வீரச்சாவி ரெண்டு பேர் அடப்பட்டு கிடக்கு இன்று வரையும் இல்லை ஜோசப் காம்பில். ஆனால் அருகளையும் விட்டு விடுதலை செய்து அந்த எங்களை கையேற்றி எங்களுக்கு நல்ல மாதிரி இருந்தால் நாங்கள் ஜனாதிபதியோடு ஒற்றுமையாவே வாழ்வதும் மனதுக்கு சந்தோஷமா இருப்போம். முதலாவது இந்த கஞ்சா பவுடர் இது மற்ற வால்வெட்டு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா அதை பாட்டாதான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நீங்க எல்லாம் கதைக்கிறது நாங்க எடுத்து வீடியோ போடக்குல இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க பாப்பினவீங்க, அப்ப அவைய நினைப்போம் கிளிநொச்சி இப்படி ஆயிட்டுதா, இப்படி இருந்த இடம் இப்ப இப்படி ஆயிட்டா அப்படின்னு நினைப்பீங்க. கிளிநொச்சி இல்ல எல்லா இடமும் இப்ப கூடுதலா வந்து இதுதான் கூடுதலா இப்ப எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இது ஒண்ணுதான். மற்றபடி எங்களுக்கு இது இல்லை. இப்போ சும்மா நார்மலா பிரச்சனை ஒரு சின்ன ஒரு சண்டைண்டா கூட பக்கெண்டு என்ன குழுவாக வந்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் வந்து வீடு வந்து வாழாத வெட்டுறதும் அதுதான். என்ன தலை இந்த இது இதை பாவிச்சோடனே என்ன செய்யறோம்னு தெரியாமல் தான் அவங்க செய்கிறான். இப்போ அவங்க வந்து அதை பாவிக்காமல் விட்டா இப்போ மத போதை வைக்கிறதால அது பிரச்சனை இல்லை. வாரில் குடிக்கிறாங்க நாங்களும் குடிக்கணும்னா அழுப்புக்கு வந்து ஒரு காலை பதிவு சார் எதை குடிக்கிறாங்க தான் இல்லாண்டி இல்லை அது குடிக்கிட்டு நாங்கள் வந்து சண்டை பிடிக்கிறதுன்றதான் சாத்திய கொடுக்கறாரு. அது இயலாத கட்டம் இருக்குது எங்களால் இயலாது கடுமையாக வேலை செய்கிறோம் டைட்டில் ஒரு காலை பதிவாக குடிக்கிறோம் போகிறோம் அது வேறு விஷயம். இது அப்படி இல்லை இதை இந்த பவுடர் இதில் பாவிச்சோடனே என்ன நடக்குது என்ன செய்கிறத எது செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க. அதை தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. மற்றதை எங்களுக்கு இந்த நாட்டில் வருமப்பட்டவர்களுக்கு ஏதோ பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்வார் இருந்ததுன்னா பரவாயில்லை. ஆனால் அவர் செய்கிறது இப்போ எங்களுக்கு முக்கிய பிரச்சனைன்னு கேட்டால் உதாரணத்துக்கு எடுக்க பார்க்க போனால் எங்களை விடுதலை புலிகள் என்ன மாதிரி அமைப்பில் எப்படி எப்படி நடைமுறை நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்குது. விடுதலை புலிகள் என்ன மாதிரி எங்களை வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அவரும் கொண்டு வர அளவுக்கு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை அவர் இல்லை. அப்போ சந்தோஷத்தான் நீங்கள் பட போகிறீங்க. சந்தோஷம் தான் போடணும் ஏன்னு கேட்டால் இது பரவாயில்ல எங்களுக்கு நல்ல விருப்பம். என்ன பிரச்சனை என்ன விடுதலை புள்ளியால இதே மாதிரி கட்டு போயிடலாம். மத போதை ரோட்டு வழியை பாவிக்கலாது மத போதை அடிச்சுட்டு அங்கே இங்கே நிற்கலாது பத்து பேர் ஒரு சரம் முடிச்சு கட்டிக்கிட்டு நாங்கள் பஜாரில் இப்போ நாலு பேர் இதில் ரெண்டு இப்படி கதைச்சி கொண்டு இருந்தாலே டக்குனு ஏக்கம் வந்து டக்குன்னு சொல்லுவோம் என்னத்துக்கு அழைக்கிறீங்க உடனே போகணும் இல்லாட்டி உடனே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னா எங்களுக்கு அதே பெரிய புண்ணியமாக இருக்கும். நீங்க எவ்வளவு காலமா இந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க? இடம் அந்த வந்த காலத்துல இருந்திருக்கு அந்த காலத்துல சரிங்க. இப்ப நீங்க இடம்பெயர்ந்து வரக்களை இருந்த கிளிநொச்சி எப்படி இருந்தது இப்ப எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குது? இப்ப வந்த ஜனாதிபதி தங்கச்சி வந்து நாங்க மாற்றம் இல்லைன்னு சொல்ல நல்லது நடக்குது. ஆனா எங்களுக்கு வந்து இப்ப பாருங்க வாழ்வாதாரம் இந்த கடையை தந்துட்டு இந்த கடையில எங்களுக்கு அவ்வளவு வியாபாரம் நடக்காது. 2000 ரூபாய் தான் இவ்வளவு நாளும் எடுத்து எங்களுக்கு வரி காசு. இப்ப வந்து அப்படி இல்லையா? இப்ப 7000 ரூபாய் கொண்டு வந்து விட்டுக்கிடாது. இப்போ இதில் வர்ற வியாபாரத்தை செய்து நாங்கள் 7000 ரூபாய் வரிக்காசை கட்டேயலுமா இல்லை சாமான் எடுக்கலுமா இல்லை குடும்ப புள்ளியல் புருஷனாண்ட அந்த ஒரு பக்கத்தை பார்க்கலுமா சொல்லுங்க. சரியான கஷ்டம். இப்போ வந்து எங்களை வரிக்காசை கூட்டிருக்கணுமே எங்களுக்கு வரிக்காசு கூட்டல முதல் இருந்த மாதிரி எங்களுக்கு 2000 ரூபா வரிக்காசுன்னு சொன்னால் எங்களுக்கு பரவாயில்லை சரி வர்றது. சின்னொரு கடை நாங்கள் வச்சுருக்கோம் பெரிய நாங்கள் முதலை போட்டு நாங்கள் லட்சக்கணக்கில் முதலை போட இல்லையே ஒரு அவரும் 50000 ரூபா வியாபாரத்தை செய்தால் நாங்கள் இதில் பிழைக்கிறோம். இப்போ என்னடா கேட்டால் அந்த வரிக்காசை கூட்டி வச்சுருக்கீங்க எங்களுக்கு 7000 ரூபா எப்படி இருந்து கட்டேன்னு சொல்லுங்க. பிள்ளையண்ட படிப்புச்சிலவா பார்க்குறதா இல்லையான்னு சொன்னால் ஒரு வருத்த துன்பம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஒற்றி வளர்த்துறோம் எங்களுக்கு இது இல்லையே. இதுக்கு எங்களுக்கு வரிக்காசை எங்களுக்கு குறைச்சிங்கன்னு சொன்னால் சரி எங்களுக்கு அதுக்கு தான் நாங்கள் இதுக்குள்ள உள்ள அவ்வளவு பேருக்குமே எத்தனை தூள் கடை இருக்குன்னு பாருங்க எல்லா கடையிலையுமே இருக்கு. இது தூள் கடையானு தான் இந்த சைட்டுக்கு இருக்குதம்மா. இந்த இதில் 16 கடையாக தான் இருக்கு. ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக கூட்டி வச்சிருக்கீங்க அவ்வளோ வசதி இருக்கணுமே எல்லாருக்கும் வரிக்காசு கட்டுற அளவுக்கு அவ்வளோ வியாபாரம் இல்லை சனத்திட்ட காசு இல்லை ஒரு வேலை பிரச்சனை இவ்வளோ ஒரு பிரச்சனைகளுக்குலாம் இப்போ இருக்குது. இப்போ உங்களுக்கு வரிகள் எல்லாமே குறைச்சி எங்களுக்கு வரியை குறைக்கணும் தங்கச்சி வரியை குறைச்சான்னு சொன்னால் ஒரு முதலீடு நாங்கள் இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு சாமான் போகிறோன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அதுக்கு பணம் இருக்கணும்.
பணம் இல்லை, எங்க இருந்து நாங்க பணத்தை எடுக்கிறது? எங்களுக்கு காசு, எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி உண்டா நீங்க செய்யுங்க. நாங்க உங்களுக்கு பெரிய அளவுல நாங்க உதவியை கேட்க இல்லை, நாங்க எங்களுக்கு சின்ன ஒரு உதவியை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதே பெரிய ஒரு இது. ஆ, இப்ப இவ்வளவு நாளும் நாங்க வந்து சின்ன கடையை நம்பி, இந்த கடையை நம்பி தான் நாங்க 2000 ரூபாய் கட்டினோம், கட்டி போட்டு இப்ப திடீரென வந்து 7000 ரூபா மாதம் 7000 கட்டணும். எங்களுக்கு நாங்க இப்ப வந்த ஜனாதிபதி அவர் எங்களுக்கு ஒண்ணும் செய்யவும் இல்ல, இல்ல எங்களுக்கும் அவரால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. அவர் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்ப நாங்க போன்ல எல்லாம் பாக்குறோம் தான், நல்லதான் அவர் செய்கிறாரு, நாங்க கெட்டது அவர் செய்யறாருன்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு இந்த வரிய குறைஞ்சி தந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அது காணும். இப்ப எத்தனை பேர் இதுக்குள்ள பொம்பளைன்ற தலைமைத்துவத்துல இருக்கிற கடை நிறைய இருக்கு இதுக்குள்ள. நாங்க கடைக்கு சாமம் போடுறோம்னா ஒரு இடத்துல லோன் எடுத்துதான் போடுறோம். லோன் காசு கட்டுறது எப்படி, வரி காசு கட்டுறது எப்படி சொல்லுங்களே? இந்த இது வழியும் ரோட்டு வழியெல்லாம் சரியான ஒரு பிரச்சனை, குடிச்சிட்டா ரோடு வழியே போகவே இயலாது. ரோட்ல போயிட்டா பார்க்கல அவ்வளவு கதை. முக்கியமா அதை எல்லாத்தையும் குறைச்சி விட்டாலே காணும் எவ்வளவு வருதுல. இப்ப களவு போகுது ஒரு பழத்துல, களவு பிரச்சனை ஒரு பழத்தை வரும். ஒரு மனுஷர் வந்து நிம்மதியா நடமாடணும். முத குடிச்சு போறாங்க, போயிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க குடிக்கிறாங்க அவங்கள காசுல குடிக்கிறாங்க. ஆனா ரோட்ல நடமாடுறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கணுமே, ஒரு இதுக்குமே இல்லையே. பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழல் இப்ப நாங்க. அதுக்குரிய நடவடிக்கை உங்களோட அரசாங்கம் செய்திச்சல் சொன்னா நாங்க அதுக்கும் தலை வணங்குறோம். நாங்க இப்போ ஒட்டு மொத்தமா இந்த குடிக்கிறார்கள் இந்த இதை இப்ப இந்த போதை எல்லாத்தையும் நிப்பாட்டுவாங்களா இருந்தா இந்த இலங்கை வந்து முன்னேறும். அவர் போடுற உத்தரவாதத்துலான் இருக்கு எல்லாருமே இருந்த அதுக்கு ஒத்துழைப்புக்கு. இது ஒரு இதுக்குமே ஒத்துழைப்பு இருக்கணுமே, எல்லாரும் அவற்றை ஒத்துழைப்பு இருந்தா தான் மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவருக்கு. அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் சொன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அவர் இருக்கிறது அவற்றை இதுல தான் இருக்கு. எல்லாம் கூலி வேலை செய்யறவனுக்கு வாழ்க்கை படிய உயர்த்தணும். முதல் கூலி வேலை செய்யறவன் தான் இந்த வாழ்க்கையில இப்பயே வாழ்க்கையில இப்ப தாழ்ந்து கொண்டிருக்கிறதா கூலி வேலை செய்யறவங்களாம். கூலி வேலைக்கு செய்யணும், அதோட விவசாயிக்கு செய்யணும். கூலி வேலை செய்யறவன் அவன் கூலி இல்லை, அவனும் எங்கட சமுதாயத்துல பிறந்தவன் பணக்காரன் பணக்காரன் கூலி கூலி தாழ்மையுடையன் தாழ்மையுடையன் உயர்ந்த உடையன் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் சமநிலை இருந்தாத்தான் எங்களுக்கும் எங்களுக்கும் பிடிக்கும். இன்று இந்த காணொலியில கிளிநொச்சி மக்கள் என்ன மனநிலையில இருக்கணும், இந்த புதிதாக வந்த ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டார்களா, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது எதிர்பார்க்கணும். முதல் இருந்த கிளிநொச்சி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பல கேள்விகளுக்கு, நான்கு கதை கேள்விகளுக்கு கூட நிறைய பேர் நிறைய விதமான பதில்களை தங்களுடைய மனதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒளிவு மலை மறைவின்றி நிறைய மனவர்த்தத்தோட நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கணும். கட்டாயம் நீங்களும் இந்த காணொலி பாக்குறீங்களா அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் பார்த்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்றதன் மூலம் தான் இவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட ஆக்கள் இந்த காணொலியை பார்த்தா தான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, இது கொண்டு வந்தா நல்லம் போலடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.